எனக்குமே இது ஒரு இப்போது எல்லாருக்கும் வணக்கம். எனக்குமே இப்போ ஆச்சரியமான விஷயம் அது எப்படி நடந்தது எனக்கும் தெரியல. சில சமயம் சில நல்ல விஷயம் வந்து நம்ம வாழ்க்கையில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளே வந்து உட்காந்துக்கும் போடுது. அந்த மாதிரி உட்காந்து விஷயந்தான் நான் இவர் மெரி கிறிஸ்மஸ் அப்போது நான் அப்பா மெல்போர்னில் அவரை பார்த்தது. வரும்போது அவர் 96 படம் பார்த்துட்டு அப்புறம் எனக்கு ஒரு நாள் வீடியோ மெசேஜ் அனுப்பியிருந்தார். விஜய் இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு கதையை பற்றி பேசலாம், ஃப்ரீயாக இருக்கப்போ ஃபோன் பண்ணுங்கள், வீடியோ காலில் பேசலான்னு சொல்லிட்டு அப்போது ஒரு அரை மணி நேரம் பேசியிருப்போம். எப்பயுமே அவர் வந்து ஒரு விஷயம் பேசினா ஒரு வீடியோ எடுத்து அனுப்புவார் எனக்கு. அது ரொம்ப க்யூட்டான விஷயம் அவர் பண்ணுறது. மற்றபடி எனக்கு இவர் சாரோட படம் வந்து முதல் படம் வந்து ஏ காசிநாத்தின் ஒரு படம் பண்ணியிருந்தார். அது 2005 சார், 2005 அது 2004 ஜனவரி 16 அவரோட பிறந்தநாள். அவரோட ஃபஸ்ட் படம் தான் என் பர்த்டே தான் ரிலீஸ் ஆயிருக்கு. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கொடுத்தான், அப்போது இந்த மாதிரி ஸ்ரீராம் ராகவன் ஒரு பையன் வந்திருக்கான், ராம்கோட வர்மாவோட அசிஸ்டண்ட்டு, படம் பாரு அப்படி சொல்லி கொடுத்தான் சார். சாரி சார். அப்போது நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த படம். அதுக்கப்புறம் நம்ம ஐநாக்ஸில் வந்து பத்லாபூர்னு ஒரு படம் பார்த்தேன். எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. யாராவது தமிழில் அது பண்ணுவாங்க, எனக்கு அதை பண்ணணும்னு ஆசை இருந்தது. அதை ரீமேக் யாருமே பண்ணல. அந்த ஸ்டோரியோட போகிற விதமே ரொம்ப நல்லா இருந்தால் நவாசுதீனோட ரோல் பிரமாதமாக இருக்கும். ஸோ இப்படி இதுதான் நான் அவரை பத்னி நான் மேனிஃபெஸ்ட் பண்ணதோ இல்லை இமேஜின் பண்ணதோட ஒரு நாள் இந்த மனுஷனோட வேலை செய்யணும் ஒரு ஆசை இருந்தது. அப்புறம் மேரி கிறிஸ்மஸ் இந்த கதையை சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு செப்டம்பர்கிட்ட என்ட பேசினார், ஒரு தொடர்பும் இல்லை அதுக்கப்புறம். அப்புறம் ஒரு நாள் வந்து ஒரு நம்மளை கழட்டி விட்டாங்களா வேறு யாரை பார்த்துட்டானா தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபோன் பண்ணேன். ஒரு நாள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சார் ஜனவரி 16 எனக்கு பிறந்தநாள், சஞ்சய் ராவத்ரி அவர் தான் ப்ரொடியூசர், ஃபோன் பண்ணேன். அக்ரிமெண்ட் போடுறான் தான் என் பிறந்தநாளைக்கு போடலாமா சார், கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக நல்லாயிருக்கும் அப்படின்னு. எனக்கு அப்போ தெரியாது காசிநாத் ரிலீஸ் ஆனது ஜனவரி 16. ஸோ அதே சாக்கை வச்சு சொல்லிடலாம் சொல்லி சொன்னேன். ஓ அப்படியே போட்டுடலாமே அக்ரிமெண்ட் அப்படின்னாங்க. ஸோ அதுதான் எனக்கு ஒரு ஹோப்பாக இருந்தது, ஓகே நம்ம கன்ஃபார்மாக இருக்கணும். மற்றபடி எனக்கு அவரை மீட் பண்ணது, அவர் கதையை சொன்ன விதம், அப்புறம் ஆக்டர்கிட்ட ரொம்ப ஃப்ரீடம் கொடுக்குறது. ஒரு 30 நாள் சும்மா ஒன்றுமே இருக்காது, சும்மா மத்தியானம் லஞ்சுக்கு மேலே போய் மும்பையில் அவங்களோட ஆஃபீஸ் போய் உட்காந்து பிளாக் காஃபி குடிச்சிட்டு பேசிட்டு இருக்கிறது தான் வேலை. சும்மா தான் பேசுவோம், அதில் சினிமா பற்றி ஒரு அரை மணி நேரம் இருக்கும். அவர் சொல்லுவார் அப்படிலாம் ரொம்ப மெனக்கெடலாம் வேண்டாம், சும்மா ரிலாக்ஸாக இருக்கேன் பாரு. நம்மக்கிட்ட வந்து அவர் எப்படி வேலை வாங்குறாருன்னு கூட தெரியாது. ஆனால் அவரோட ஸ்பெண்ட் பண்ணுற டைமில் வந்து அவரை பற்றினதும் அவரோட ஃபில்ம் மேக்கிங் பற்றினதும் அப்புறம் பூஜா மேடம் ரொம்ப ஸ்வீட். அவங்க அந்த மாதிரி ரொம்ப ஸ்வீட். அவங்க வந்து சாரோட எடிட்டர், ஃபஸ்ட் படத்தில் இருந்துருக்கிறாங்க, கோ ரைட்டர். ஸோ இவங்களோட சும்மா டைம் ஸ்பெண்ட்றதே வந்து இந்த படத்தை பற்றின புரிதலும் அந்த இண்டஸ்ட்ரி அங்கே இருக்கிற பழக்க வழக்கங்கள் எல்லாமே மெல்ல மெல்ல புரிய ஆரம்பிச்சது. அது எனக்கு சேர்த்துக்கு போகும்போது நான் புதுசாக போகிற ஒரு ஃபீல் எனக்கு க்ரியேட் பண்ணல. ஒருவேளை என்னை கமிட் பண்ணிவிட்டு நேரடியாக ஃபஸ்ட் டேவே என்ன ஷூட்டு கூப்பிட்டு போயிருந்தாங்கன்னா நான் இவ்வளோ கம்ஃபர்டபுளாக வந்துருப்பேன் கூட எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த இடமும் அந்த எனர்ஜி எல்லாமே புரிஞ்சு அதுக்கப்புறம் போய் நடிக்கிறதுங்கிறது பெரிய கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ ஒரு ஆக்டர் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற வரைக்கும் வந்து அப்புறம் ரொம்ப அழகான ஆச்சரியம் ஒரு நாள் கட்டின கைஃப் நான் நேரில் பார்த்தது. சீனோனா வந்தாங்க ஒரு நம்மளோட சீனியர் ஆக்டர், ஒரு 2 டிகேட் இருந்திருக்காங்க இண்டஸ்ட்ரியில், அவங்க எப்படிப்பட்ட பர்சனாலிட்டியாக இருப்பாங்கன்னு ஒரு பயம் இருந்தது. பட் வந்ததுலேருந்து அவங்களுக்கு அந்த சீனு, கதை, டிஸ்கஷனு, நான் என்ன பண்ண போகிறேன், இவர் தான் குவாக்னா, அவர் என்ன புரிஞ்சிருக்காரு அப்படின்னு மொத்தமாக அதை இந்த ஃபிலிமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் அவரோட மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ், அதோட பார்ட்டிசிபேஷன் அதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ எனக்கு அது அது இன்னொரு ஆக்டர்கிட்ட இருந்து எஸ்பெஷலி லீட் ரோல் பண்ணுற இன்னொரு குவாக்டர் இருந்து வரும்போது அது அது இட் மேக்ஸ் மோர் கம்ஃபர்டபுள். தட் எப்பவுமே ஒரு வேலை செய்யும்போது ஒரு மைண்டோட இன்ட்ராக்ட் பண்ணி பண்ணும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது அது பெரிய கம்ஃபர்டபுளாக இருந்தது கட்டினோட ஒர்க் பண்ணும்போது. அப்புறம் கவின் பாபு, கவின் வந்து பாபு வந்து நான் கூத்துப்பட்டைக்கு 2004 வேலைக்கு போகும்போது என்னை உள்ளே போனவுடனே ஒரு பீமை என்னை பயமுறுத்தினா அதுதான் பாபு. அது ஏன்னா அப்போ வந்து மீனாட்சின்னு ஒரு மேடம் வந்து தியேட்டர் டைரக்டர் வந்து பாஞ்சாலி சபதத்தை வந்து ரிஹர்சல் பார்த்தாங்க. ஒரு உடான் சடித்து நான் தான் பீமன் அப்படின்னு சொன்னாப்பில். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நான் பாபோட உறுப்பினர், பெரிய சந்தோஷம். இந்த படம் ஜனவரி 12 வருது. பட் நாங்களும் எங்கள் சுற்றத்தார் அனைவரும் படத்தை பார்த்துட்டோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம், ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கணும். அந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சூப்பர் சார், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். எப்படி இவ்வளோ அசால்ட்டாக ஹிந்தி பேச ஆரம்பிச்சிட்டிங்க? நாங்கள் கேள்விப்பட்டோம் இது எல்லாமே லைவ் ரெக்கார்டிங் தான் அப்படின்னு. ஆமாம், சிங் சவுண்ட் தான். எப்படி சார்?
அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் ஆச்சு, 17 வருஷம் ஆச்சுண்ணா ஹிந்தி பேசி. நான் ஃபர்ஸி பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளோ வந்துருச்சு. இன்னுமே ஹிந்தி வந்து இவங்களாம் தெரியும், ஹிந்தி வந்து கொஞ்சம் டடக்கு போட்டக்கு தான் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆடியன்ஸ் வந்து என்னை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நான் நிஜமாக எதிர்பார்க்கவே இல்லை. தி லவ் மீ அப்படின்ற ஒரு பெரிய விஷயம் தான். இங்கே பண்ணும்போது மோஸ்ட்லி அதை ஒரு பலமுறை படித்து பார்த்து பூஜா இது சாருக்கு நிறைய பேச அப்புறம் சில இடத்துல அங்கங்கே டப்பிங் பண்ணியிருக்கோம், என்னோடய ஹிந்தி சரியில்லாமல் பண்ணியிருக்கோம். மற்றபடி ஒரு அந்த துபாயில் வேலை பார்த்து தான் ஒரு சூப்பர் சார். நீங்கள் ஆல்மோஸ்ட் ஆல் லாங்குவேஜஸ் நடிச்சிருக்கீங்க. இப்போ ஹிந்தி அண்ட் தமிழ் பொறுத்தவரை இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹவ் யூ அப்ரோச் த இண்டஸ்ட்ரி, வாட் இஸ் தி டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க? சரி நானும் ஒரு ஆசை கேட்கிறேன் ப்ளீஸ் அண்ணா. சார் என்ன சார் கவலைப்படாதீங்க, நம்ம நானும் கேட்டுக்கிறேன் நீங்களும் கேளுங்க. ஓகே கிக்கி நம்ம இதோட கிக்கி நம்ம இதோட முடிச்சுப்போம். வேலை செய்யற இடத்துல எந்த வித்தியாசம் இல்லை, வெறும் அந்த மொழியை பேசுறதுல மட்டும்தான், ஒரு ஒரு மொழி ஒரு இடத்துல ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த சவுண்டை கண்டுபிடிச்சு பேசுறது மட்டும்தான் பழக்க வழக்கம்னால கஷ்டமா இருந்தது. மற்றபடி எல்லா இடத்துலயும் கதை தான் சொல்றோம், அது ஸ்மூத்தா தான் போச்சு, ரொம்ப நல்லா. அப்புறம் எல்லாமே டிபெண்ட் அந்த டைரக்டர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே சூப்பர். ஆல் ரைட், இப்போ அடுத்தபடியாக த போல்ட் த பியூட்டிஃபுல் கேட்டினா கேஃப் அவர்கள் ஹிந்தி சினிமாவில் இவங்க பண்ணாத ரோல்ஸே இல்லை. லெட் இட் பி வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஹார்ட் டச்சிங் லவ் ஸ்டோரிஸாக இருக்கட்டும், இல்லை ஹை ஆக்டேன் ஆக்ஷன் ட்ராமாஸாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் ஷீ லைக் இன்ஃபினிட் ரோல்ஸ் யூ பிளேட் வித் சோ மச் ஈஸ். அண்ட் பீங் த பியூட்டி ஆஃப் பாலிவுட் யூ கம் டு ஸ்டீல் த ஹார்ட்ஸ் ஆஃப் பாலிவுட். வெல்கம் டு தமிழ் சினிமா, ஸோ ஹாப்பி டு ஹாவ் யூ ஹியர் அண்ட் ஃபியூ வேர்ட்ஸ் ஃப்ரம் யூ. Thank you everyone and good afternoon. Very happy to be here in Chennai. Chennai is almost like a second home in some way to me. My mother, she lived in Chennai, near to Chennai for almost close to 8 to 9 years, running a charitable organization, school. And now she lives in Madurai, so still it's not too far from here. And very, very, very excited to have done, I think, what I can call my first Tamil film with Merry Christmas, with Vijay Sethupathi and Shriram sir. And I've done actually quite some time back before, but I had done a film in Malayalam and in Telugu as well, quite some years back. But this is my first film in the Tamil language, so very, very excited to hopefully get a chance for everyone here to see the film, and I hope that the audience likes the film a lot. Lovely. We are eagerly waiting to watch you. And what is the biggest learning as an actor under direction of Shriram sir? I think it's a lot about exploring yourself and your character, and not relying on any perhaps certain routines that you have used in the past, but really exploring this entire film in a completely new way. We had done quite a lot of workshops and rehearsals together, both Vijay sir and myself, and that gave us a chance to explore our characters, find out exactly how we kind of saw ourselves in this film, and give it a lot of realism. Lovely, lovely. And by any chance, did you learn any Tamil words from Vijay sir? I mean, I've learned Tamil words all throughout the shooting of the film. Okay. I don't know if I have this right, but if I can describe learning the experience of learning the Tamil lines, then
please excuse the phrase, but I would say then ரொம்ப கஷ்டமா இருந்தது. ரொம்ப கஷ்டமா இருந்தது, அதுவே ரொம்ப கேட்க ரொம்ப அழகா இருக்கு. Thank you so much. But sorry, just on one note, it, obviously Tamil for me is a new language. And definitely with the help of Deepa, who is here with us on stage, she really held my hand, literally, throughout the whole process and was with me every day. I don't think she left me for one moment also. And I think that really made it possible for me to perform the scenes with the ease which we did. Lovely, superb. Thank you. And Nariya, they're going to be asking a lot more questions. So I'm not going to ask anything, otherwise they'll... Yes, I got that. So,